வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரியங்கா நல்காரி வந்து பாத்தீங்கன்னா ரோஜா சீரியல்ல இருந்து நடிச்சாங்க. அதன் மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. எல்லாருக்குமே அவங்க பேரை சொன்னாலே வந்து தெரியும். தமிழ்நாட்டிலே வந்து டாப் அபவுட் நம்பர் ஒன் இடத்துல வந்து அந்த சீரியல் இருந்துன்னு சொல்லலாம். அந்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் வந்து 5 வருஷம் வந்து அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவரை முடிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ, அந்த சீரியல் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இப்ப வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல வந்து பாரதிய கதமா இருந்து பார்ட் 2 வந்து ஹீரோ வந்து நடிக்க போயிட்டாரு. ஹீரோயினான பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல வந்து ஒரு சீரியல் வந்து நடிக்க போயிட்டாங்க, சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து சீதாவா நடிக்க போயிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் தான் ஓடினதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சீரியல் விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போக ஆரம்பிச்சுட்டாங்க. விலகிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்காரு, அவர் வந்து திட்டுறாரு, நான் அவர் கூடவே அங்க செட்டில் ஆகுறேன், அதனால எனக்கு சீரியலே வேண்டாம், என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் விட்டு விலகி போயிட்டாங்க. இதனால ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப வந்து ஒரு 2 மாசம் தான் இருக்கும், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே சீரியல்ல சீதாவா வருவாங்களா கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்போ ஸ்கீ தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சீரியல் புதுசா வந்து தமிழ் இந்தி அப்படின்னு ஒரு சீரியல் ஆரம்பிக்க போறாங்க. அந்த சீரியல் வந்து ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகினாங்களா என்னன்னு தெரியல. 2 மாசம் கூட ஆகல, இப்ப மறுபடியும் வந்து அதே ஜிமெயில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்தி அப்படிங்கிற சீரியல் வந்து புது சீரியல் ஹீரோயின் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி. இப்போ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே அப்படி பார்த்தானாங்க. ஏன்னா எனக்கு நடிப்பு பிடிக்கல, என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் போய் 2 மாசம் மறுபடியும் அதே சேனலில் திரும்பி வந்திருக்காங்க. அப்போ அந்த சீரியல்லேருந்து ஏன் விலகினாங்க, என்ன காரணம், அப்போ அந்த சீரியல் வந்து அதிலே தொடர்ந்து நடிச்சிருக்காமே, இப்படி பல கேள்விகள்லேருந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த ஜீதமில் நடிக்க போகிறத முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சீரியல் வந்து திரும்பி வந்து வந்துட்டாங்க. இதனால அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வந்து விளக்கேற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் வந்து விளக்கேற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு அந்த சீரியல் வந்து பிடிக்க இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்கலாம். சரி, அவங்களுக்காக நாங்கள் வேற சீரியல் தரோம்னு அவங்க சொல்லியிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு உண்மையான காரணம் என்னன்னு தெரியல. இப்போ ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா பார்ட் 2 ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துல பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தாங்க. 3-4 மாதத்துல டிஆர்பி மிகச்சிறந்த சரிவு. அது மட்டும் இல்லாமல் பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த சீரியலை பிடிக்கல. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் நடித்த சிப்பு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மதிப்பு பிடிச்சி ரோஜா சீரியல் வந்து நல்லா நடிச்சிருந்தார். 3-4 மாதம் கூட ஆகலை, யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து 3-4 மாதத்துலேயே வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் எந்த சீரியல் நடிக்க போகிறார் அப்படின்னு தெரியலை. அவர் வந்து என்ன சொன்னார், ரோஜா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக ஆச்சுனால ஒரே சீரியல் நடிக்க எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை, எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த சீரியல் வந்து பாரதிக்கிழமை சீரியல் ரொம்ப ஆசையாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குலாம்னு சொல்லிட்டு வந்தார். பாவம், அவரையும் போட்டு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடாகப்படுத்தினாங்க. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஏன் சார் விட்டு நடிக்க வந்தீங்கன்னு என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீரியல் விட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் பயங்கர சரிவை சந்திச்சு அந்த சீரியலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அவசரமாக வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ விஜய் டிவியில் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த சீரியலை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சீரியலையும் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க தயாரி சொல்கிறேன்.